இதற்கான காரணம் எல்லோருக்கும் தெரியும். அதாவது இந்த இடைத்தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய அலங்கோலத்தாலே நடக்கின்ற ஒரு காட்சி இது. இந்த இடைத்தேர்தல் நடக்கின்ற இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் பெறுகின்ற என்ஆர் காங்கிரஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகளினுடைய கூட்டணியின் சார்பாக மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் திருமதி என்ஆர் அவர்கள் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். இந்த வேட்பாளர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், அன்புமணியினுடைய அனுமதியை பெற்ற வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த தொகுதியிலே வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் நல்லவர், எல்லோருக்கும் தெரிந்தவர். இவர் வெற்றி பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியிலே தன்னுடைய முழு பலத்தையும் காட்ட இருக்கிறது. காமராஜர் நகர் தொகுதி ஒரு வித்தியாசமான தொகுதி. படித்தவர்கள் ஏராளம், அனைத்து தரப்பு மக்களும் வாழ்கின்ற தொகுதி. புதுச்சேரி மாநிலத்திற்கு சட்டப்பேரவை தலைவரை தந்த தொகுதி. ஆனால் அந்த சட்டப்பேரவை தலைவர் இடையிலே ராஜினாமா செய்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நின்ற காரணத்தினாலே தான் இந்த இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலிலே எதிர்கட்சியினுடைய வேட்பாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ஒரு வியாபாரி. இவருக்கு சென்ற முறை 2016 மக்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். நெல்லித்தோப்பு தொகுதியில் ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். அதை ஒரு கணிசமான தொகைக்கு நாராயணசாமியிடம் விற்றுவிட்டு இவ்வளவு காலம் கூட்டினார். இப்பொழுது அதற்கு நன்றி கடனாக நாராயணசாமி அவர்கள் ஜான்குமாருக்கு கொடுத்திருக்கிறார். அவரே இந்த தொகுதியில் நிற்க மாட்டேன்னு ஒரு 2 நாளுக்கு முந்தி வாட்ஸ்அப்பில் செய்தி போட்டார். அதனால் ஒரு வியாபாரியை தேர்ந்தெடுப்பதா அல்லது புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு பிள்ளையார் சுழி போடுகின்ற வகையிலே என்ஆர் காங்கிரசினுடைய வேட்பாளர் போடா அவர்களை ஆதரிப்பதா என்பதுதான் இப்பொழுது இந்த கேள்வி. பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம் ஒன்றும் தான். அதனால் நிச்சயமாக ஜான்குமார் வெற்றி பெறக்கூடாது. கோணா என்கிற புவனேஸ்வரன் தான் வெற்றி பெறப் போகிறார். அவருக்காக நாங்கள் உழைக்க இருக்கிறோம். அதற்காக தான் இன்னைக்கு இந்த ஆலோசனை கொடுக்கிறோம். செய்தியாளர்கள் மூலமாக இந்த செய்தியை சொல்வதற்கு தான் அழைத்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து காமராஜர் தொகுதியிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமையாக ஐயா அவர்களுடைய அந்த ஆணையை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு பணியாற்ற இருக்கிறது.